வணக்கம் நண்பர்களே வாங்க நல்லபை கேட்போம் டாபிக் பைத்தியக்காரர்கள் ஒன்று படுவதில்லை ஒரு ஊரில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தான் அதை பார்க்க ஒரு பார்வையாளர் போயிருந்தாராம் அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி ஒரு நூறு பைத்தியக்காரர்கள் இருந்தாங்களாம் அதை பார்த்துக்க மூணு காவலர்கள் மட்டுமே தான் இருந்தாங்க ஸோ அங்கேருந்த ஒரு இன்சார்ஜ் கிட்ட இந்த பார்வையாளர்கள் இவ்வளோ பைத்தியக்காரர்களுக்கு ஏன் மூணு காவலர்கள் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சிரிச்சிட்டே சொன்னாராம் பைத்தியக்காரர்கள் ஒன்று அப்படின்னு சொன்னாரா பைத்தியக்காரர்கள் ஒன்று படுவதில்லை இதிலேருந்து நான் மாத்திரம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒற்றுமையே வலிமை அதாவது எதை செஞ்சாலும் நம்ம ஸ்கூல் காலேஜ் ப்ராஜெக்ட் ஆகட்டும் நம்ம ஆஃபீஸில் ஒரு டீம் ஒர்க் ஆகட்டும் ஒரு ஒர்க் இருந்தால் அதை டீமாக பண்ணோம் அப்படின்னா யுனைட்டடாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் எதையும் முழுமையாக சிறப்பாக செய்ய ஒரு வழி கற்பனையில் அதை பயிற்சி செய்வது தான் அப்படின்னு ஆற்ற சொல்கிறாரு மனப்படங்கள் அதாவது மைண்ட் பிக்சர்ஸ்களாக பார்க்கும்போது தான் ஆழ்மனம் புரிந்து கொள்ளும் நம்ம நடைமுறையில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து எல்லா நுணுக்கத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ரைட்டிங் பியானோ வாசித்தல் இதையெல்லாம் வந்து நம்மளால் பிளான் பண்ணி செய்ய முடியாது அது ஒரு ஃப்ளோவில் தான் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மைண்ட் பிக்சர்ஸ் ஆக அதை வந்து நம்ம உள்வாங்கிட்டு இல்லைனா நம்ம கற்பனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை பற்றி ஆத்தர் வந்து ஒரு சிறந்த பேசிகிட்டு இருக்காரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எல்லாருக்கும் எப்படி வணக்கம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை செஞ்சுட்டு தான் அவங்க உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி இதை நம்ம சரியாக தான் செய்வோம் அப்படின்னு கற்பனை செய்துவிட்டு செய்வது நல்லது அடுத்த அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றிகள்